ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு துணுமூட்ட சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இப்போ டுவெல்த்து இருக்கீங்க ஆர் யூஜி படிச்சுட்ருக்கீங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு யூஜியில் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் படிக்கணும் அதுக்கு நல்லதாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்திதான் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதோடைய டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கோர்சஸோடைய லிஸ்ட்டு தான் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதில் யூஜி அண்ட் பிஜி கோர்ஸஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை யூஜியில் ஸ்போர்ட்ஸ் கோட் ப ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கோர்ஸோடைய லிஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாருங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃப்லியேட்டட் யூனிவர்சிட்டி ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய அஃப்லியேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம கோர்ஸ் லிஸ்டெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அஃப்லியேஷன் லிஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேக்ோடைய பி ப்ளஸ் ப்ளஸ் கிரேடு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் யூஜிசியால் சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஆல் அசோசியேஷன் ஆஃப் இண்டியன் யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெர்மனண்ட் அஃபிலியேஷன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்ககிட்ட இருந்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஒரு கிரேட்டான ஒரு யூனிவர்சிட்டி தான் அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இந்த தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜிகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ் இருக்குது பிஜி கோர்சஸ் இருக்குது எம்ஃபில் இருக்குது பிஹெச்டி இருக்குது ஸோ அப்படியே வரிசையாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு யூஜி பார்த்துடலாம் யூஜியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோர்ஸ் வச்சுக்கிறாங்க பிபிஎட் ஃபி பேச்சிலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ இந்த கோர்ஸ் வச்சுக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சியில் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்டு நியூட்ரிஷன் ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவே மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஸோ இந்த மூணு யூஜி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் இப்போ டுவெல்த்து இருக்கீங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு கோர்சஸ் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பிஜியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் கொடுத்துக்கிறாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிபிஎட் மாதிரி எம்பிஎட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்டு நியூட்ரிஷன் கோர்ஸ் இருக்குது எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ் அண்டு கிங்ஸியாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எம்எஸ்சி யோகா இருக்குது எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்டு சோசியாலஜி இருக்குது எம்எஸ்சி சைக்காலஜி இருக்குது எம்எஸ்சி சோசியாலஜி இருக்குது எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இருக்குது எம்ஏ சோசியாலஜி இருக்குது அது போக பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏல ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது எம்டெக்கில் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்குது பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜி டிகிரி இது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃபில் அண்டு பிஹெச்டி இது ரெண்டுமே வந்து நம்ம பிஜி கோர்சஸ்லாம் என்னென்னலாம் பார்த்தோமோ அதோடைய எம்ஃபில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஹெச்டி கோர்சஸ் அங்கே இருக்குது ஸோ நீங்கள் இப்போது பிஎஸ்சி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது படிக்கிறீங்க பிபிஎட் பண்ணுறீங்க அப்படின்னா எம்பிஎட் அங்கே போய் படிக்கலாம் இல்லை நீங்கள் டுவெல்த்தில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிபிஎடு அங்கே போய் என்ன செய்யலாம் பண்ணலாம் இல்லை நீங்கள் யூஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்க பிடி டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிபிஎட் முடிக்கணும் ஸோ இதை நீங்கள் போய் என்ன செய்யலாம் அங்கே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டுவெல்த்து முடித்தது உடனே வந்துட்டு எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி நியூட்ரிஷன் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கலாம் ஸோ இவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அதில் அப்ளை பண்ணி அவங்க வந்துட்டு லிஸ்ட்டு விடுவாங்க அந்த லிஸ்ட் படி நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா அட்மிஷன் வாங்கலாம் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் சொல்லித்தராங்க இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியும் சொல்லித்தராங்க நீங்கள் பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கீங்க எம்எஸ்சி சைக்காலஜியும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே போய் படிக்கலாம் அதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இந்த யூனிவர்சிட்டிஸில் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கோர்சஸ் இருக்குது ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அட்மிஷன் வாங்கலாம் நல்ல நல்ல ஜாபுக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகலாம் ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுதான் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல வந்தது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேளுங்க நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோங்கிறத அது கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்